ஜாக்கெட்டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷேகர். ஓகே, இது வந்து 25வது நாளுக்கான அன்சீன் வீடியோ. இந்த அன்சீன் வீடியோவில் வந்து எல்லாருமே வந்து அனிதா பேசுகிற கண்டென்ட்ஸ் ஏதாவது இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம் உங்கள் இருந்திருக்கும். ஸோ பாலா பேசவே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்திருக்கும். ஆரி என்ன பேசினாரு அந்த மாதிரியான கேள்விகளாக இருக்கும். அதற்கான விடையாகத்தான் இந்த அன்சீன் இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஜாக்கி டிவி. ஸோ இந்த எபிசோடில் நம்ம பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்னென்னா அன்சீனில் பார்த்தது என்னென்னா அந்த டாஸ்க் விஷயங்கள் தான். ஆமாம், யார் யார் வந்து என்னென்ன வந்து ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு அவங்க பண்ணாங்க. ஆனால் கொடை விஷயமே, ஆனால் பெரிய ஃபன் எலமெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. பட் இதில் வந்து என்னது, தலையில் வந்து அந்த அந்த கார்பேஜ் மாதிரி இது என்னது, இந்த பூ இருக்குமே வெள்ளை கலரில் சமைக்கிறதுக்கு வைப்பாங்களே காலிஃப்ளவர், அதுக்கு கீழ்ப்பக்கம் வந்து வெட்டி இருக்கிறத வந்து தலையில் வந்து நிஷா தலையில் வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. ஓகே, அது உழாமல் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரியான ஃபன் எலமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அதில் என்னென்னா, சோம்சேகர் வந்து தூங்கிட்டார். பிக்பாஸ் வந்து என்ன சொல்லுவார்னா, சோம்சேகர் நீங்கள் கனவுல வந்து டாஸ்க் பண்ணது போதும், நினைவுக்கு வந்து டாஸ்க் பண்ணுங்க, எல்லாரும் ஜாலியாக சிரிப்பாங்க. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச, அங்கே ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த என்ன சொல்றது, ஹியூமரஸ் சென்ஸாவது அங்கங்க வெளிப்படுது அப்படிங்கறத நான் பார்க்கறேன். அதே மாதிரி வந்து ஜிதன் ரமேஷ் வந்து தனக்கு தலைக்கு வந்து மசாஜ் பண்ண சொன்னாரு. சிவானி பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே வந்து அப்போ வந்து இவங்க நிஷா வந்து நான் பண்றேன்னு சொல்லி பின்னாடி பக்கமே வந்து பண்ணி திரும்ப எதிர்க்க போய் பார்த்தா சிவானி நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஃபன் எலிமெண்ட்ஸ் தான் நடந்தது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீச்ல வந்து பாத்தீங்கன்னா பாலா வந்து பேசினாரு. அவர் வந்து அவங்க அம்மா ஆனந்த குடும்பம்ன்றாரு. இதுக்கு முன்னாடி வந்து இருந்ததெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல. ஓகே, கரெக்ட் ஜேக்கி. இது வந்து ஆனந்த குடும்பம் இது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனந்த குடும்பம் ரெண்டு நாள்ல நான் மாறிட்டேன் அப்படின்னாரு. அண்ட் அவங்க பட் இது என்னன்னா, எல்லாருமே ஒரு ஒரு அளவுக்கு வந்து கேட்கறது என்னன்னா, ஒரு ஸ்கிரிப்டடா அப்படின்வாங்க. இங்க வந்து ஸ்கிரிப்டடே கிடையாது. இங்க 16 பேர் மட்டும்தான் ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூடுமானவர்களும் எதிரிகளை வந்து நீங்க உருவாக்காம இருக்க முடியும். அவங்க கிட்ட தான் நீங்க பேசி ஆகணும். ஏதாவது ஒரு வகையில போகணும். இது எல்லாருமே ஒரு ஓரளவுக்கு அது வந்து ஸ்கிரிப்ட் மைண்டடாவே பாக்குறாங்க. இது எல்லாமே இதுல ஸ்கிரிப்டே கிடையாது ஆக்சுவலி. கரெக்ட். ஏன்னா இன்னொரு விஷயமும் இருக்கு. இப்ப அனிதா மாதிரியான ஆட்கள் என்ன சொல்றாங்க, நம்ம உள்ள இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ண போறோம் நாம அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. பட் ஆனா இவருக்கு வந்து நல்லா தெரியும், பாலாவிற்கு நல்லா தெரியும், இங்க உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட நீங்க வந்து ஓரளவுக்கு வந்து மனசுல வச்சுக்கிட்டா மட்டும்தான் வந்து குரல் உயர்த்துறாளு. ஸோ பாலா கூட நம்ம வந்து சமாதானமாக போயிடுறது கூட வந்து ஒரு ஸ்டாக்டிஸ் அப்படின்னு ஒரு பார்வை. அதாவது சி, இது வந்து ஒரு கேமு, ஒவ்வொருத்தரும் ஒரு பார்வைகளை வெளிப்படுத்துறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பகிர்றோம். ஆக்சுவலி இருக்கலாம், மேபி இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, கூடுமானவரை அந்த வீட்டில் வந்து சண்டை இல்லாமே பார்த்துக்குவாங்க. சண்டை எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த சீசனாக இருக்கட்டும், எவ்வளோ சண்டையாக இருந்தாலும் அந்த 16 பேர், அதுதான் சமூகம். சோசியல் அனிமல், மனிதன் வந்து அந்த சோசியல் அனிமல்ன்றது ஏன் அப்படின்னா இதுதான். அவனால் தனியாகலாம் வாழ முடியாது. அவனால் கூடி வாழறது தான் அவனுடைய கூடி வாழும் சமூகங்கள் யாருன்னா நம்ம தான். ஸோ அதுதான் மேட்ரு, அதுதான் இங்கே நடந்தது. ஸோ அவர் வந்து அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்த்தி அப்படிங்கிற தங்கை அண்ட் மலேசியால இன்னொரு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவளையும் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிப்படுத்தி சொன்னாரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னாரு. அது அவர் வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னாங்க. அது தம்பி மாதிரி எனக்கு அப்படின்னாங்க. அவங்க அம்மா வந்து ஃபிலிமில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. முக்கியமாக சிவானி அழல். இதே அம்மா கதை பேசும்பொழுது அழுது, குமுறி குமுறி அழுது, கண்ணில் தண்ணி வந்து தார தாரையை கொட்டது வந்து அவங்க தான், சிவானி தான். அடுத்தது வந்து சோம் வந்து சொன்னார், இது மாதிரி எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்த விஷயங்களாக இருக்கட்டும், அவங்க பெரியண்ணா சித்தப்பாலாம் எப்படி தனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை, அண்ணன் வந்து அப்பாவை பார்த்தா அப்படின்னாரு, பெரிய விஷயம். ஏன்னா வீட்டில் வந்து பெரிய பிள்ளை வந்து அடுத்த குடும்பத்தை தாங்கும்பொழுது அந்த ஃபீல் வந்து வரும். அதை மிக அழகாக அவர் சொன்னார். அதுக்கப்புறம் ஆரி, அவங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை வந்து தப்பாக எடுத்துட்டோம், அதனால் அவங்க இறந்துட்டாங்க, ஒருவேளை கூட வச்சுருந்தா அந்த மாதிரி ஆயிருக்காதுன்ற ஒரு விஷயத்த அவர் வந்து ஆரி சொல்லியிருந்தாரு. அந்த நேரங்களில் வந்து அவங்கள என் கூட வச்சுருந்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயமும்
இது வந்து எவ்வளோ வந்து டிஸ்டர்ப், அதாவது அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் ரொம்ப உண்மை. யாராலையுமே நம்ம வந்து கிடைக்காதது டைம் தான், நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து டைமை தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த நேரங்களில் என்னால் அவங்கள கூட வச்சுக்க முடியல, அங்கே கொண்டு போய் விட்டு அவங்க அதுக்காகப்பட்ட கஷ்டங்களை சொல்லும்பொழுது, எங்கள் அம்மா போய் சொல்லலை, அது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் அந்த இடத்த, எங்கள் அம்மா போய் சொல்லாது அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லுது, ஆனால் அவங்கள்ட்ட கேட்டால் அப்படி இல்லைன்றாங்க, போய் கூட்டிட்டு வந்துடணும் இன்னும் ரெண்டு நாள்ல அப்படின்னும் பொழுது அவங்க இறந்த செய்தி தான் எனக்கு வந்து, அது வந்து மிகப்பெரிய உறுத்தல். அது ஸோ அந்த கஷ்டமான விஷயம் தான் அது. ஸோ அடுத்தது வந்து சனம் வந்து திரும்பவும் பேசினாங்க, திரும்பவும் பேசுறது இப்போ வந்து அனிதா வந்து இறக்கி விட்டாங்க இல்லையா டைம் இல்லைன்ட்டு, அதே இடத்துக்கு வந்து திரும்ப சனம் தான் சனம் ஆரம்பிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும், சனம் வந்து அவ்வளோ நேரம் பேசிட்டு போறாங்க. அப்போ நீங்கள் அங்கே அனிதாவை இறக்கி விட்டு நீங்கள் யாருமே பேசாமல் பசிக்குது எல்லாரும் போகலாம் அப்படின்னு இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் ஒரு விஷயம் இருக்குது ஜாக்கி, அதாவது கேக் தனக்கான விஷயங்களை கேட்டு பெறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நான் சனமா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பர்சிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப நான் கேட்குறேன், அவர் பாலா வந்து படுத்துக்கிட்டாரு சனம் பேசும்பொழுது, இவங்க வந்து ரொம்ப வந்து மூஞ்சி காட்டினாங்க, சிவானி வந்து திரும்பிக்கிட்டாங்க, அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிட்டாங்க, எதையுமே அவங்க வந்து கண்டுக்கல. எனக்கு என் விஷயத்த நான் சொல்லணும், நான் சொன்னேன் போட்டுக்கிட்டோம் நிறைய பேசிட்டு இருந்தாங்க, அது கொஞ்சம் போரிங் தான், ஏன்னா அவங்க நிறைய விஷயங்கள் திரும்பவும் வந்து பேச ஆரம்பிச்சாங்க, அவங்களோட தம்பியை பத்தின விஷயங்கள் பெருசா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் ஆனா வந்து அவங்களோட ஆனா அந்த இடத்துல வந்து அவங்க செய்யறது வந்து ரொம்ப போரிங்கா இருந்தாலும் சரி, டைம் கேட்டு பண்ணும்பொழுது கூட அவங்களோட அந்த பர்சிவரன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரைட், அதே நேரத்தில் வந்து இது முடிச்ச அப்புறம் அனிதா திரும்பவும் ஆரம்பிச்சாங்க, எனக்கான டைம் வந்து கொடுக்கல, என்னை வந்து கார்னர் பண்ணிட்டாங்க, அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டடாக வந்து நாங்கள், ஏன்னா அந்த பொண்ணு சொல்றதுலேயும் வந்து ஒரு நியாயம் இல்லாமல் இல்லை. இப்போ என்னன்னா எனக்கு உனக்கு உன் குழந்தை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் அதே மாதிரி ஓன் நாயை பற்றி பேசும்போது எனக்கு ஒன்றும் இம்ப்ரெஸ் ஆகிறதில்ல, எனக்கான ஸ்பேஸு எனக்கான பேச்சுன்ற போது அதை ஏன் வந்து நீங்கள் வந்து தடுக்கணும். ரெண்டாவது நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் போகவே இல்லை, மைனஸில் வந்ததை பட்டதை பேசினேன், நான் யாருக்காகவும் பேசுகிறேன் என் பிரபாவுக்காக பேசினேன் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, பிரபா வந்து என்ன நினச்சிப்பாப்ல இங்கே எல்லோரும் சாப்பிட்ணுமா அப்படின்றதுலாம் அவருக்கு தெரியாது, நான் அவரை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நினச்சிப்பாங்க அப்படின்னாங்க. இல்லை ரொம்ப ஒரு மேல் ஒருத்தர் மேலே காதலில் இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்ம அவரை பற்றி எவ்வளோ பேசியிருக்கோங்கிறது நமக்கே தெரியாது. அந்த மாதிரி தான் அவங்க நேற்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. இல்லை மேபி அதுதான் அதுதான் கரெக்டு, ஆனால் வந்து அவங்க கேட்கறது வந்து நியாயம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அவங்க என்னதான் பேசியிருந்தாலும் இப்போ சனம் பேசுகிறப்ப எல்லாரும் வந்து படுத்தாங்க போனாங்க கொண்டாங்க, இங்கே வந்து இன்டர்ப்டே பண்ணாங்க ஆக்சுவலி, அது வந்து நிச்சயமாக அது வந்து என்ன சொல்கிறதுனா ஓ ஸ்பேஸ் நான் எடுக்கவே இல்லை, ஏன் ஸ்பேஸ் நீ எடுக்காது. ஆனால் ரூமில் பேசும்போது எல்லாருமே சொன்னது என்னன்னா, ஐ மீன் சனம் அண்டு நிஷா அப்புறம் அனிதாலாம் பேசும்பொழுது ஒரு பஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், ஒரு டைம் எல்லாருக்குமே ஒரு டைமிங்ஸ் வச்சுருந்து பேசியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. அது இதுக்கப்புறம் வந்து ஒரு வேலை பண்ணலாம், பட் அனிதா கேட்ட கேள்வி வந்து நியாயம் இல்லாமல் இல்லை, அவ்வளோதான். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயமா இருக்கலாம், எனக்கு எனக்கு வந்து எனக்கான ஸ்பேஸில் நான் என்ன பேசுவேன், உனக்கு வந்து அந்த விஷயம் வந்து இம்ப்ரெசிவாக இல்லாமல் இருக்கலாம், அந்த இடம் வந்து போரிங்காக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், சரி நேற்று எல்லாருமே நம்ம கலாச்சாரம் போன வந்தோம், பட் அந்த ஆனால் அந்த பொண்ணு கேட்குற கேள்வியில் வந்து நியாயம் இல்லைன்னு நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லுங்கள், சொல்கிறது கரெக்டு. ஆனால் என்ன திரும்பவும் அந்த பிரபா கதை தான் வச்சுக்காங்களா, பிரபா கதை தான் அதுதான் நீங்கள் உங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தவங்க நீங்கள் ரொம்ப நேசிக்கலாம் அதிகமாக, பட்டு அவங்க அதையும் அதையும் அவங்களுக்கு தெரியுது. அதாவது என்னன்னா நான் பேச ஆரம்பிச்சப்ப எனக்கு என்ன எவ்வளவு பேசுறேன்னே தெரியாம பேசிட்டே போயிட்டேன், ப்ரிப்பேர்டா இல்லை. அது இல்லாத இப்ப எங்க அம்மாவை பத்தி பேசும்பொழுது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டைம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி அவங்க பேசினது அதுதான் நம்ம இந்த இடத்துல நம்ம மனசுல ஒண்ணும் இல்லைங்க. இந்த விஷயம் வந்து எப்படி தெரியுமா, ஒரு சிம்பிளான விஷயம், நான் ஒரே விஷயம் சொல்றேமா, காதல் எல்லாருக்குமே பிடிக்கும், ஆனா காதல் வயப்பட்டு காதலை பத்தி பேசுறான் பாத்தீங்களா, அது அவனுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அந்த விஷயத்த ஒரு ரூமில் எடுத்துகிட்டு வந்து ஒரு பத்து பேர் இருக்கிற ஒரு ரூமில் ஒருத்தன் காதல் பண்ணிட்டு வந்து மச்சான் இன்றைக்கி வந்தாடா அவன் பூ வச்சுட்டு வந்தாடா லிப்ஸ்டிக் போட்டு வந்தாடா செம்மையாக இருந்துடா மச்சான் அது வந்து ஆஃப் சைடில் பிச்சுட்டாடா அப்படியே அந்த ரன் படத்தில் அந்த தேரடி வந்து அந்த அந்த மாதிரி அந்த ஃபிகராக வந்தாடா அப்படின்னு பேசணும்னு வச்சுக்கோங்க, இருக்கிறவனுக்கு ஓகே இல்லாதவனுக்கு அது மிகப்பெரிய வெறுப்பை தரும். ரெண்டாவது வந்து காதலை நீங்கள் யார்கிட்ட போய் பேசினாலும் சரி இதே இதே ரியாக்ஷன் தான் வரும், உங்களுடைய காதல் உங்களுக்கு சிறப்பு ஆனால் அவங்களுக்கு வந்து அது வந்து போரிங். அதை தான் அங்கே வந்து இங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஏன்னா திரும்ப திரும்ப இதே விஷயங்கள் பேசும்பொழுது அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து அது வந்து எரிச்சலை ஏற்படுத்துது, அது உண்மை. ஆனால் அவங்கள பொறுத்தவரை அது பெரிய விஷயம் இல்லை, அது நியாயமான கேள்வி ஜாக்கி. இங்கே இன்னொரு கேள்வியும் என்ன அப்படின்னா, நமக்கு மனசில் தோன்றதே என்ன அப்படின்னா, ஒரு பட்டிமன்றமே எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசி பேச்சாளர் வந்து சீக்கிரமா முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மைண்ட் செட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா கடைசி பேச்சாளராக நம்ம போகும்பொழுது எல்லாருடைய ஸ்டோரியும் கேட்டு அயற்சியா இருந்திருப்பாங்க, அந்த நேரங்கள்ல வந்து நமக்கே ஒரு ஒரு டைமிங் சென்ஸ் இருக்கும், இந்த நேரத்தில் நம்ம இதுக்குள்ளார முடிச்சிடணும். ஏன்னா
நம்ம பேச்சு அங்கே நிறைய எடுபடணும், நம்ம கருத்து அந்த இடத்துல எடுபடணும், நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் கன்வே ஆகிடணும் கரெக்டாக அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் நம்மளால் பேசணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கோர்வையாக வச்சு பேசுவோம். அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக வரலை அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் பேசினதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பட்டிமன்றங்கள் அட்டன் பண்ணியிருக்காங்க, நல்லா பேசக்கூடிய பட்டிமன்றங்கள் அட்டன் பண்ணலாம், அவங்க வந்து நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கிருக்காங்க ஸோ அவங்களுக்கு அதான் ஸ்டாப்பிங் பாயிண்ட் அவங்களுக்கு தெரியல. அதுதான் உண்மை. ஏன்னா அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வீலாக்ஸ்ன்ற வந்து ஒரு பதம் ஒன்று இருக்குது யூடியூப்ல கண்டென்ட்ல. அவங்களுடைய விஷயங்களை அவங்க நிறைய பேசலாம், அது எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அது அவங்க சேனல், அதில் வந்து நம்ம என்னாலும் பேசலாம். ஆனால் இதுவே வந்து 20 பேர் எதிர்க்க உட்கார வச்சுட்டு அந்த கதையை பேசும்பொழுது அது வந்து அங்கே வந்து இந்த மாதிரி இன்டர்ப்ஷன்ஸ்லாம் வந்துருக்கு. இது இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியான மெச்சூர்டு அந்த பொண்ணுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லவே இல்லை. ஏன்னா அது இருந்திருந்தனா அது இந்த பொண்ணு வந்து எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்கு போயிருக்கும். அதுவும் பேசலாம். மெச்சூர்டு கம்மியாக இருந்ததுனால தான் இவ்வளோ வந்து அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பேசி, ஏன்னா ஒன்றும் இல்லை, பேசும்போதே ஒரு ஒரு நெலியில் வச்சே டக்கு டக்குன்னு அதை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி சனம் மாதிரி இவங்க பேசியிருக்கலாம், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டினியூ பண்ணியிருக்கலாம். இங்கே எப்பயுமே அதுதான், இந்த பிக்பாஸ் வீட்டை பொறுத்தவரையிலையும் முடிச்சதுக்கப்புறம் இந்த புலம்புறதோட அதே நேரத்தில் அங்கேயே நின்று அதே கேள்விகளை எதிர்த்து கேள்வி கேட்குறவங்க மட்டும்தான் இங்கே செஷன் ஆகிருக்காங்க. உதாரணத்துக்கு உதாரணம் யாரும் பாலம் எடுத்துக்காங்க, 15வது இடத்துல நிற்க வேண்டியவர் 3வது இடத்துக்கு வந்து நின்றா இல்லையா? அதே மாதிரி வந்து நேற்று லக்ஸுரி டாஸ்க்கு போய் பொருள் எட்டு வரத்தணும்னு கிளம்பும் பொழுது நான் தான் முதல்ல போவேன் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணி போனாரா இல்லையா? அந்த கன்வின்சிங் விஷயம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த வீட்டில். ஸோ அதுதான். பட் ஆனால் அனிதா என்னதான் கலாச்சாலும் அனிதா கேட்ட கேள்வி வந்து நியாயமானதுன்றது என்னுடைய அபிப்பிராயம். உங்களுக்கு கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அது 1000 அவங்க பேசுகிறாங்க பேசல அது வந்து போரிங் அதெல்லாம் விட்டுடுங்க. கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா? உனக்கு வந்து நாய்க்குட்டி பிடிக்குது, உனக்கு உங்கள் அம்மா பிடிக்குது, உனக்கு உங்கள் அப்பா பிடிக்குது, எனக்கு பிரபாவம் பிடிக்குது அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அது நியாயம் இல்லாமல். ஸோ எனிவே இதான் அன்சீனில் வந்த விஷயம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றிகளோட வருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப். எப்பவும் சொல்லுவது தான், ஆட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல் வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.